சூர்யா பிரே எழுதி விட உனக்கு. சரி மணி போயிட்டு வந்தேன் மாப்பிள்ள உதயா. சரி அண்ணன் நொறுக்கி விட்டுறேன். சரி சூர்யா வேண்டாம் இருப்போம். சிறப்பு சிறப்பு போடி அண்ணனுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடு. போயிட்டு வருமா? ஏ பாண்டே ஏ பாயிரே போயிட்டு வருவேன் பாயிரே. சரி சக்தியை போயிட்டு வந்துடுடா. ஆமாண்டா லடாக்கில் இருக்க மதுரை இருக்கு. சரி வாடா போயிடு. சரி மாப்பிள்ள பாய் மாப்பிள்ள ஏ பாயிரா உதயா பாய் 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 வழி எல்லாம் ஜாலியா. ஓகேவா பாய் பாய். ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். கடைசியாக ஃபைனலி வந்து நம்ம ட்ரீம் ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு பிளான் பண்ணி, ஃபைனலாக வந்து இன்னைக்கு செயல்படுத்தியாச்சுங்க பிளானை. இன்னைக்குடைய பிளான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலான் இருக்கோங்க. ஏன்னா வந்து 500 கிலோமீட்டர்ஸ், ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. சைடு மிரர், ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்டு, அப்புறம் வந்து ரெயின் கவர் ஒன்று வாங்கணுங்க. இவ்வளோதான் இந்த சின்ன சின்ன வேலை வந்து பெங்களூரில் இருக்குது. அது இன்றைக்கி போயிட்டு பெங்களூர் ஃப்ரெண்ட் ரூமில் அவங்க வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு போய் அதெல்லாம் சரி பண்ணணுங்க. இதுதான் இன்றைக்கோட பிளானு. வாங்க அப்படியே ஆந்தி வேலை என்னென்ன நடக்குதுன்னு நம்ம வீடியோவை பார்க்கலாம். நான் தேங்க்ஃபுல் பண்ணுண்ணா, தேங்க்ஃபுல் தேங்க்ஃபுல் பண்ணிடுங்க. இதுதாங்க ஃபுல்லாக நம்ம செட்டப்பு, வெறியாக இருக்குது. 775 + 360. ஏ பிரவீன் ஞாபகம் வச்சுக்கோ, 1136 சேர்த்து டைரியில் எழுதணும். என்ன சாமி கும்பிட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோல் பூத்து, நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டோல் பூத்து. அப்படியே இங்கே இந்த இடத்துல நின்று ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போயிடல. 100 கிலோமீட்டரில் பிரேக் எடுக்கலான்னு பார்த்தோம். இப்போ வந்து 116 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இங்கூட கடை ஐயோ இங்கே இருக்கேன் தாண்டிட்டா திருப்பி யூட்டில் நினச்சி போகிறது ஒரு மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்து பிரேக்கில் பார்த்தோம். சரி அப்படியே ஸ்நாக்ஸ் பண்ணலாம் பார்த்தா பப்ஸில் இருந்தாங்க. அதான் வந்து தயிர் வடை, அவனுக்கு ஒரு ஓட்ட வடை, அவனை மாதிரியேவும் ஓகேங்க. இங்கே வந்து ஐயோ இப்படி 3 புள்ளி குறைஞ்சிருச்சுரா, அது எவ்வளோ இருக்குது? சரி இந்த பெரிய புள்ளி எல்லாம் குறைஞ்சிருச்சுனா சொல்லு, பெட்ரோல் போடணும். நீ வேறு அப்படியே தம் மாதிரி வந்துட்டு இருக்க பின்னாடி, தள்ள டோப்லாம் பண்ண முடியாது, டோ பண்ண முடியாதா, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். சரியா, அடுத்து வந்து நம்ம சேலம் நோக்கி பயணிப்போங்க. வெயில் வந்துருச்சு, இவ்வளோ நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. பரவாயில்ல, வண்டி மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. பட் நின்றதோம்னா வெயில் பிரிச்சிருது. சேலம் வந்து ரீச் அடைஞ்சு விட்டோம். அடுத்து வந்து டார்கெட் வந்து தருமபுரி. இப்போ மணி எத்தனை? பெங்களூர் 3 மணி போயிடலாம் நினைக்கிறேங்க. சேஞ்ச் ப்ராக்கெட் மாற்றணும்னு நினைக்கிறேங்க. அதுதான் பெரிய செஞ்ச பெரிய தப்பு. வண்டி சவுண்டு பாருங்க, கரெக்ட் 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 கரெக்ட். அதான் யோசிச்சேன், கொச்சி, ஒசூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், இப்போ தான் தோணுச்சு. நம்ம ஏதோ முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன், பெருசாக ஏதோ மறந்துட்டோம் மறந்துட்டோன்னு. ப்ராக்கெட்டு இந்தா, அது அது ஏன் நிற்கும் போது பல்ல செக் பண்ணி பார்க்கணும், எத்தனை பொருள் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து பெட்ரோல் வந்து திருப்பி செகண்ட் டைம் வந்து நம்ம ஃபுல் பண்ண போகிறோம் வண்டிக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணி ரிசர்வ் விழுந்துருச்சு. 257 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ வந்து நம்ம செகண்ட் டைம் ஃபில் பண்ணுவோம். ஸ்ப்ராக்கெட் சுத்தமாக காலிடா ப்ரோ, டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகேங்க, வந்து நான் எவ்வளோ எவ்வளோ செலவழிக்கிறோம் என்ன ஏதுன்னு வந்து சும்மா எழுதி வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து பென் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பெட்ரோல் 775, இப்போ வந்து பெட்ரோலு 850, கேடிஎம் ஏவண்டி பெட்ரோல் 6 ஆமாண்டா இப்போ முட்டா 860. இப்போ வந்து நம்ம கரெக்டாக இது வந்து 5வது டோல் பூத்துங்க எனக்கு. 5 ஆமாம் நான் ஆமாம் 5 தான் 5வது டோல் பூத்து இது. நெருங்கிட்டோம் இன்னும் வந்து பெங்களூருக்கு வந்து 150 நினைக்கிறேன். ஆமாம் 150 கிலோமீட்டர்ஸு. ஐயோ என்ன ரொம்ப, இது என்ன டோல் பூத்து,
பாளையம் டோல் பிளாசா இது. ஏய் என்ன ஓ அப்படியா? சரி ஓகே ஓகே, கொஞ்சம் கோளாறாயிடுச்சுங்க. அவர் டோல் புத டோல் பூத்தை பார்த்துக்கிட்டே ரொம்ப கார்லான்குள்ளே போயிட்டேங்க. ஏதோ ஒன்றும் பிரச்சனை, நல்ல வேலை. நம்ம அடிபத்து போறியா முனை பண்ணி போயிட்டியா? நம்ம மேலே தான் தப்பு. அஞ்சாவது டோலும் தாண்டியாச்சு. நம்ம ஐயா இருக்காரு, ஐயா தரு எங்கடா இருக்க? இங்கே வண்டியா? எலிமிஸ் போ, செம்ம டியேட்டர் அதுல பாடி ஆத்தாடி. நீங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன மேட்ரு வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். வெயிட் பண்ணுறேன். தப்பாக தான் நான் மேட்ரு தப்பா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து எப்படியும் காஷ்மீர் வரைக்கும் போகிறதா எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்டேட்டாக தாண்டிடுவோம். என்ன தான் வந்து இவ்வளோ தூரம் தாண்டினாலும் வந்து நம்ம பொருள் எது வாங்கினாலும் வந்து மெமரிஸ் தான். பட் வந்து நான் ஒன்று யோசிச்சு வச்சேன், நான் இப்போ இல்லை ஒரு ஆறு ஏழு மாதம் மேலே யோசிச்சு வச்சுருந்தேன். சரி நம்ம எந்தெந்த ஸ்டேட்டு வந்து தாண்டி போகிறோமோ அது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அந்த ஸ்டேட்டோட மண் வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி திருப்பி நம்ம ஊருக்கு வந்து தமிழ்நாட்டு மண்ணுக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டு மண்ணுக்கும் கலந்து ஒரு செடி வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப செஞ்சாக இருக்கும், பட் வந்து எனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் வந்து ஒரு மேட்ருன்னு சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். அதான் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதான் வந்து நாங்கள் நல்லா புதுசாக செடியெல்லாம் முளைச்சிருக்கு, அதடியில் போய் வேர்லேருந்து போய் மண் எடுத்து இது வந்து நான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அதான் நம்ம வந்து தமிழ்நாட்டு மண்ணை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. வாங்க இது வந்து எழுதி வச்சுக்கிறோம், ஏன்னா வந்து ஞாபகம் இருக்காது எந்தெந்த ஊர் மண் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்காது. அதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறோம். ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? கையில வச்சிருந்தியா? வந்து ஒரு அம்பூர் பிரியாணி கிடையாது. மறந்து போய்ட்டு பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அது ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது, பட் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது நல்லா இருக்குது, அதாவது கோபி 65 இது நல்லா இருக்குது. பட் சிக்கன் பிரியாணி பரவாயில்ல, சாப்பிட்டு அப்படியே அடுத்து ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம வந்து பெங்களூருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். கரெக்டாக வந்து 4:00. இப்போ வந்து நம்ம எம்பால் போகணும், அங்கே தான் வந்து நம்ம ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. இங்கே ஒரு கேடிஎம் ஷோரூம் நான் பார்த்துட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம வண்டிக்கு சைடு மிரர் அதெல்லாம் கேட்டிருந்தோம். சரி அதே வந்து இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டு நம்ம போயிட்டோம்னா அடுத்த நாளைக்கு அலைய தேவையில்ல. கேடிஎம் புஷ்ஷா ஃபுல்லா யாரும் இல்லை, வண்டி ஏற்றிட்டு போயிட்டே இருக்க வண்டி தான் போகிறேன். நான் எவனே இங்கானா பா, பயங்கரமாக இருக்குது 390 நிறையா இருக்கு. ப்ரோ டியூக் 200 சைடு மிரர் இருக்கா ப்ரோ? ரைட்டில் உள்ளியா ப்ரோ? சரி ப்ரோ, ப்ரோ டியூக் 200 சைடு மிரர் இருக்கா ப்ரோ? ரெண்டுமே ஒன்று எவ்வளோ ப்ரோ காஸ்ட்டு? 260 ப்ரோ. செயின்ஸ் ப்ராக்கெட் இருக்கா?
டியூக் 2014 மாடல். இப்போ உடனே மாற்றி கொடுத்துருவீங்களா? அதுதான் கேட்குறேன். என்னண்ணா இப்போ மாற்றினு வச்சு கூட பிரவீனு, ஹைதராபாத் போ மார்னிங்கு 6:00 5:30 கிளம்பிடுவோம். இப்போ என்ன இன்னும் என்ன தெரியுமா பிரவீனு, இப்போ இங்கே நம்ம மிரர் மாட்டேன்னு வச்சுக்கோ, மிரர் மாட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வந்து திருப்பி என் வண்டி எடுத்து வந்து இங்கே வந்து அலைய தேவை. நம்ம இன்னொரு வழியாக இங்கே 4:30 to 5:00 வந்தது. இப்போ தான் வேலை முடிஞ்சு, வண்டிக்கு ஸ்ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரிங்க அதுவும் எல்லாம் மாட்டியாச்சு. பாவம் அண்ணா நல்லா வேலை பார்த்துக்கிட்டு, நான் கூட கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் கொஞ்சம் கோளாறு கொடுப்பாயேன்னு சொல்லிட்டு. சூப்பராக வேலை கொடுத்து பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாம் பாய்ஸு. ஓகே இங்கே கிளம்பலாம். இன்னொன்று சொல்ல மாதிரி சைடு மிரர் மாட்டேன் பார்த்தீங்களா, வெறியா சைடு மிரர் ஒன்றுதே இருக்குன்ட்டாங்க. சரி இருக்கிறதாச்சும் கொடுங்க, ஏன்னா ரொம்ப ஃபைன் போடுவாங்க. அதனால் சரி ஒரு மிரராச்சும் வண்டி சமாளிச்சுக்கலாம்ல. இப்போ பின்னாடி பயங்கரமாக தெரியுது யார் யார் வரா யார் யார் போகிறான்னு. சைட்டி தமிழ் தமிழ் தேனி யா ஆல்மோஸ்ட் 2K. தேங்க்ஸ் ப்ரோ. யாருனே தெரிலங்க, ஒரு பையன் நான் பாட்டு போயிட்டுருக்கேன், திடீர்னு வந்து யூடியூபா அப்படின்ட்டான். சரி ரைட்டு ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி, வா கூட தான் வரேன் போ போ அப்படின்ட்டு பெஸ்ட்டு அப்படியே பரவாயில்ல. ஆந்து வேலை அப்படியே ஃபோனை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஹெல்மெட் கூட போடாமல் லோக்கல் லெவலில் தைரியத்தில் லோக்கல் பாயாக இருப்பான் போல். பரவாயில்லையே, ரோட்டில் போகிற கூப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறானே நமக்கு. சூப்பர்ரா தம்பி. பெங்களூரில் ஒரு 2 வருஷமாக இருந்திருக்கேன், இந்த சைடில் வந்ததே இல்லை. டே கரெக்டா தலையாட்டு வா எல்லாம் கேஆர்புரம் தாண்டா, இது மயனா மாறி போச்சுடா. என்னமோ கட்டி நான் இங்கே பவுன்ஸில் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது இங்கே வந்திருக்கேன், ஒரு ரெண்டு டைம் வந்திருக்கேன் நினைக்கிறேன். அந்த அந்த பாலம் பார்த்து கண்டுபிடிச்ச கேஆர்புரம்னு ப்ரோ. பாசிட்டிவ் வைபர் ரொம்ப முன்னாடி போற ஃப்ரெண்டாக போற முன்னாடி வா. ஒரு பையன் தேடி வந்து சேனல் நேம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறான்டா ஸ்கூட்டியில், அதே லேட் ஆகி போச்சு. திருப்பி வரட்டி வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வர ஆகிட்டான்டா. ஆமா எப்பா எவ்வளோ டிராஃபிக்கு சை செஞ்சு விட்டுருச்சு. மறுபடியும் காடி 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 அந்த டெட் எண்டில் தாங்க இது ஃப்ரெண்டு வீடு. லாஸ்ட் டைம் போனால் இங்கே தான் அந்த ஒரு வாரம் இருந்தேன். அதில் வீடு தெரியும். இந்த இந்த டியூக் வந்து நம்மளோட தாங்க, இந்த டியூக்கும் நம்மளோட தான். அதே தமிழ் ஒண்டிக்கு இடம் கிடச்சிருச்சு பார்க்கிங். நாத்தாடி அந்த தேர்டு ஃப்ளோர் தாங்க, மேலே போன தேர்டு ஃப்ளோருக்கு. முடியலடா சாம, 1000 கிலோமீட்டர் கூட ஓட்டுவோம்டா இந்த டிராபிக் உள்ள. ஐயோ ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம பெங்களூருக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். இது வந்து என் ஃப்ரெண்டோட அவங்க வீடு தான், நாங்கள் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். என்னடா கண்டுபிடிச்சு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஃபுல்லாக நைட்டு ட்ராவல் பண்ணனால ஃபுல்லாக தூசி டிராஃபிக்கில் ஹெவியாக பூச்சி கீச்சு அடித்து கண்ணு காலியாகிடுச்சு. நம்ம பிரச்சனைடா மெடிக்கலுக்கு வந்து ஐ கிளீன் வாங்கி அனுப்பியிருக்கேன், வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதோட வந்து வீடியோ வின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மூணில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நல்ல நல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு தோணும். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எனக்கு. சரி ஓகே நம்ம நம்பி சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். இன்னொன்று நம்ம தேனி டு காஷ்மீர் ரைடு வந்து டே 1 கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்து என்ன நடக்குது, நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு அடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.